இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் காய்ஸ், நான் தான் ஜிஎஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் ஹிட்டன் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபைவ் ஹிட்டன் பிளேஸ் வந்து வெறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த ஹிட்டன் பிளேஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேற லெவல் அடிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஃபைனல் வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த ஹிட்டன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பதுங்கிறதுக்கு மட்டும் கிடையாது கேஸ். ஓகேங்களா? ஸோ பதுங்கி அடிக்கிறதுக்காக தான் இந்த ஹிட்டன் பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஹிட்டன் பிளேஸ் வச்சு சர்வேலாம் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹிட்டன் பிளேஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிளாக் டவர்லாம் இந்த இடத்துல வந்துட்டு க்ளூவால போட்டுங்க, அந்த போட்ட மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆன் பண்ணி இந்த கட்டமலை ஏறிடுங்க. மெது மெதுவாக ஏறுங்க, ஃபாஸ்ட்டாக ஏறினா கீழே விழுந்துருவீங்க. அதுக்கடுத்து க்ளூவால் மேலே ஸ்கோப் போட்டு டக்குனு மேலே ஏறிடுங்க கேஸ். ஓகேங்களா? ஸ்கோப் அதுக்கு போட சொன்னா கரெக்டா பர்ஃபெக்ட்டா நீங்க வந்து ஏற முடியும், அதனால சொல்றேன். அடுத்து ஓட்டுமலை ஏறிட்டு இந்த தூணை கவர் எடுத்து நீங்க வந்து சூப்பரா வந்து அட்டாக் பண்ணலாம். கிளாக் டவர்ல எவனாச்சும் வந்து சண்டை போட்டுக்கிட்டிருந்தானுங்கன்னா இங்க கவர் எடுத்து சூப்பரா அட்டாக் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து சூப்பரான ஹிட்டன் பிளேஸ், நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. பின்னாடி மட்டும் எதுக்கு பாத்துக்கங்க, நீங்க அடிக்கும் போது கிளாக் டவர் அடிக்கும் போது பின்னாடி எவனாச்சும் உங்களை அடிச்சு போடுவான். ஸோ அதனால பின்னாடியும் பாத்துங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஹிட்டன் பிளேஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறீங்கன்னா சைலன்ஸ்ல போட்டு அடிங்க, சைலன்ஸ் இல்லாம அடிக்கவே அடிக்காதீங்க. ஸோ நீங்கள் அடிக்கிறது பார்த்துட்டு மற்ற எனிமீஸ் வந்து பின்னாடி அடி பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு சைலன்சர் போட்டு அடிங்க. அப்போ வாங்க ரெண்டாவது ஹிட்டன் பிளேஸ்க்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், அடுத்த ஹிட்டன் பிளேஸ் வந்து இங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எதிர்த்த வீட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எதிர்த்த வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஆ தலையை வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ நான் போடுற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக க்ளூவால் போடுங்க கைஸ். போட்டுட்டு ஒரு க்ளூவால் போதும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டமலை ஏறிடுங்க, ஸ்கோப் ஆன் பண்ணி ஏறுங்க. நான் கரெக்டாக வந்து ஏறி பழகானால வந்து டக்குனு ஏறிட்டேன். நீங்கள் வந்து ஏற மூலனா கரெக்டாக ஸ்கோப் ஆன் பண்ணி பர்ஃபெக்டாக ஏறுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்த அங்கனுக்குள்ளே ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல எவனாச்சும் எனிமே கன்ஃபார்ம் இருப்பான். ஸோ அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ இங்கிட்டு சைடு வாக்கால் எவனா ஓடிக்கிட்டு இருப்பான். ஸோ இங்கிட்டையும் அடிச்சிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ வளச்சு அடிக்கலாம் கிளாக் டவர்ல. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், பேக் பார்த்து ஆடுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ சைலன்சர் போட்டு அடிங்க, சைலன்சர் போடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹிட்டன் பிளேஸ் யூஸ் பண்ணி அடிக்காதீங்க. நீங்கள் அடிக்கிறத பார்த்துட்டு எனிமி வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு பின்னாடி வந்து அடிச்சிருவாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே சைலன்சர் போட்டு அடிங்க. தேர்ட் ஹிட்டன் பிளேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஹிட்டன் பிளேஸ்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கஷ்டப்பட்டு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு 600 லைக், 600 லைக் வந்து போட்டுருங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 600 லைக் போடுவீன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுற மாதிரி க்ளூவால் கரெக்டாக போடுங்க கைஸ். இந்த பெட்டிக்கிட்ட ஒரு க்ளூவால் கரெக்டாக ஒரு க்ளூவால் போட்டுட்டு, ஸோ இந்த பெட்டி மேலே ஏறி இந்த க்ளூவால் மேலே ஏறுங்க. இப்போ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். இப்போ நான் க்ளூவால் மேலே தான் இருக்கேன். க்ளூவாலுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப் குதிங்க. ஸோ நல்லா குதிங்க. இப்போ குதிச்சா மேலே போயிட்டேன் பார்த்தீங்களா, செம்ம ஹைட்டுக்கு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா க்ளூவால் உடச்சிருங்க. இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, நான் க்ளூவால் உடச்சிட்டேன். க்ளூவால் உடச்சுமே நான் கீழே விழுக மாட்டேன், ஏன்னா நான் வந்து டாப்பில் இருக்கேன். ஒரு டாப்பில் ஒரு ஹிட்டன் பிளேஸ் மாதிரி இருக்கும் அது, என் கண்ணுக்கே தெரியவே தெரியாது. நல்லா பாருங்க. ஸோ நான் க்ளூவால் உடச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்துக்கிட்டு எவனாச்சும் எனிமி சப்போஸ் வீட்டுக்குள்ளே வந்தானா நீங்கள் இருக்கிறது சுத்தமாக தெரியாது. தலைவர் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் மேலே இருக்கிறது சுத்தமாக அவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அசால்ட்டாக மேலே இருந்து அவனை ஈஸியாக முடிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்த கூட ஹிட்டன் பிளேஸாக யூஸ் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் சர்வே பண்ணலாம். ஸோ நீங்கள் அட்டாக் பண்ணுறது அட்டாக் பண்ணலாம், சர்வே பண்ணுறது சர்வே பண்ணலாம், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்து அடிங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4th ஹிட்டன் பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோ 15 க்ளூவால் வச்சுக்கிட்டு க்ளூவால் போட்டு ஹிட்டன் பிளேஸ் சொல்லி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நான் ஒரே மேட்ச்சில் கிட்டத்தட்ட அந்த எல்லோ க்ளோ டோக்கன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எடுத்து எல்லா இடத்துலையும் போய் நான் க்ளூவால் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 20 க்ளூவால் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் போடுற மாதிரி கரெக்டாக போடுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு க்ளூவாலுக்கு மேலே இன்னொரு க்ளூவால் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக போடுங்க. ஸோ ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டுருங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஜன்னலை வந்து ஸ்கோப் ஆன் பண்ணி கரெக்டாக கூச்சிருங்க ஒரு க்ளூவால் மேலே. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு க்ளூவால் கூச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்கோப் ஆன் பண்ணி மேலே குச்சிருங்க. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் வந்து ஸ்கோப் ஆன் பண்ணி குதிக்கிறீங்களோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து ஈஸியாக வந்து ஹிட்டன் பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே இதே ஸ்கோப் ஆன் பண்ணி நீங்கள் குதிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே விழுந்துருவீங்க. பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து மேலே ஏற முடியாது, அதனால சொல்கிறேன் ஸ்கோப் ஆன் பண்ணி குதிங்க கேஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர் எடுத்தாச்சு. ஸோ இந்த கிளாக் டவர் எவனாச்சும் எனிமி ஓனானா நம்ம அசால்ட்டாக இந்த இடத்துல வந்து அசால்ட்டாக அடிக்கலாம். சைலன்சர் போட்டு தான் அடிக்கணும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், சைலன்சர் போட்டு தான் அடிக்கணும். ஸோ நீங்கள் சைலன்சர் போடாமல் இருந்தால் பின்னாடி வந்து அடிச்சு போடுவோம். ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஹிட்டன் பிளேஸ். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க, எவ்வளோ இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சூப்பராக அடிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போ வந்து 5th ஹிட்டன் பிளேஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்கே வந்து ஜோனுக்குள்ளேயே வந்து நான் ஹிட்டன் பிளேஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேனா. ஸோ வலுவாக வந்து டேமேஜ் பண்ணது ஜோனு. ஸோ ரொம்ப ரொம்ப தூரத்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஜோனு. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு வந்து மெடிக்கெட் போட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றுமே அந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஒரு க்ளூவால் போடுங்க. நான் அவசரத்தில் வந்து தப்பாக போட்டேன், நான் போட்ட பார்த்தீங்களா. ஸோ ரெண்டாவது க்ளூவல் அதே இடத்துல நீங்கள் ஒரு க்ளூவால் போடுங்க. ஸோ க்ளூவால் போட்டிங்க ஒரு மெடிக்கெட் இருக்குது இதுக்கு முன்னாடி. இரு சூப்பர் சூப்பர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இடத்த இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த இடத்துல வந்துக்கிட்டு இந்த க்ளூவால் போட்டிருப்பீங்க. ஸோ அது மேலே ஏறிங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ ஏறிட்டு இந்த ஜன்னலில் இந்த ஜன்னலுக்கு அவருடுங்க நல்லா பாருங்க. ஸோ இந்த ஜன்னலுக்கு வந்துட்டு என்ன வச்சுங்களேன், ஸோ இங்கிட்ட எவ்வளோச்சு நிற்பான் இந்த இடத்துல வந்து ஈஸியாக நம்ம அடிக்கலாம். சப்போஸ் நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த ஹிட்டன் பேஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அடிக்க முடியும். இந்த சைடு வாக்கில் ஓடுறது கிளாஸ் கோலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் கிளாஸ் கோல், ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோச்சு ஓடிட்டு தெரியவானுங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா, முடிச்சிடலான்னு சொன்னேன். ஸோ இந்த ஜோனில் நான் செத்தே போயிட்டேன் ஓகே. கேஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் ஹிட்டன் பிளேஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஹிட்டன் பிளேஸ் யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக அடிக்கலாம் கேஸ்ங்களா. ஸோ இதே மாதிரி ஹிட்டன் பிளேஸ் ட்ரிக் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நடிச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் டச் பண்ணாலே ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டாகிராமில் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ட்ரிக்கு ஹிட்டன் பிளேஸ்லாம் அதுக்கு வந்து அனுப்பிவிடுங்க. ஸோ அதோட சேர்த்து உங்களோட பேரையும் அனுப்பிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் ஹிட்டன் பிளேஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து உங்கள் ஹிட்டன் பிளேஸ் வந்து நான் போடுவேன் நம்ம சேனலில். ஸோ உங்களோட பேரையும் சேர்த்து போடுவேன் கேஸ்ங்களா. ஸோ மறக்காமல் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு 6 மினிட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு 600 லைக் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை, சி யூ, டேக் கேர், அண்டில் தென் பாய்.